ஓகே, ஸ்கூல் எல்லாருமே மேக்ஸிமம் எதுக்காக படிப்போம்? நம்ம பேசிக் நாலேஜை கெயின் பண்ணி அதே நேரத்தில் இங்கிலீஷ் நாலேஜும் கெயின் பண்ணி நல்ல ஒரு வேலைக்கு போகணும் தானே படிப்போம். ஆனால் என்னதான் ஸ்கூலில் முடிச்சாலும் காலேஜை முடிச்சாலும் நம்மள பல பேருக்கு இங்கிலீஷ்ன்ற விஷயம் தரிணத்தம் போகிற விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு இங்கிலீஷ் பற்றாக்குறையே நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கவலை இனிமேல் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் வழி வந்துருச்சு, அதுதான் இங்கிலீஷ் கஃபேயோட வாட்ஸ்அப் வழி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இங்கிலீஷ் கஃபே பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது ஐஎஸ்ஓ முத்திரை பெற்ற ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா கேரள ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ஆஃபீஸ் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றதுனாலே நீ எங்க இருக்கீங்க அங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு முக்கு மொழியில் இருந்தால் கூட இவங்க கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே இங்கிலீஷை ஃப்ளூயண்டாக கற்றுக்க முடியும். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு என்ட்ரி டெஸ்ட் வைப்பாங்க. இந்த டெஸ்ட் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வைக்கவே வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம என்ட்ரி லெவலில் இருக்குமா, செகண்டரி லெவலில் இருக்குமா, இல்லாட்டினா அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்குமான்றத ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ண உடனே அவங்களுக்கு ஏற்ற சிலபஸ்லேயே அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் வச்சு உங்க லெவல் ஐடென்டிஃபை பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பர்சனல் டியூட்டர் நியமிப்பாங்க. அவங்க மார்னிங் 9:00 இருந்து நைட் 11:00 வரைக்கும் ஆன்லைன்ல இருப்பாங்க. சோ அந்த இன்பிடிமென்ட் டைம்ல உங்களுக்கு எந்த டைம்ல டவுட் வந்தாலும் நீங்க யோசிக்காம இவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களும் பர்சனல் டியூட்டர்ன்றனாலே உங்களுடைய டவுட்டை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷை வாட்ஸ்அப்ல கத்துட்டு நம்மளால சரளமா பேச முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நம்மளால பேச முடியும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா காலிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டு விஷயங்களை இங்கிலீஷ் கஃபே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதன் மூலமா எப்படி இங்கிலீஷை ஈஸியா சரளமா பேசுறத கத்துக்க முடியும். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2 மாசம் கோர்ஸ். சப்போஸ் இந்த 2 மாசத்துக்குள்ள உங்களால கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களால 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ற டைம்ல நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல நீங்க கத்துக்கிறது எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுது அப்படின்னா அப்பயே ஒரு சின்ன அமௌண்ட் கட்டினா போதும், உங்களால 2 மாசத்துல முடிக்க முடியல அப்படின்னா 6 மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கலாம். சோ பேரலா நீங்க இங்கிலீஷ் காஃபி மூலமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும், அதன் மூலமா நல்ல ஜாப்க்கு போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கிலீஷ் கஃபேயோட வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை கிளிக் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும், ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்களே ஷேர் பண்ணிடுவாங்க. சோ பேக் டு தி ஸ்டோரி வந்தோம்னா, 1962 தொடங்கப்பட்ட இந்த டான்வர் ஹை ஸ்கூல் 2013 வருஷம் வரைக்கும் ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு.